இந்திய ஒன்றியத்தில் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு பெரும் துயரம், ஒரு பெரும் ரணம் தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அல்லது நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலையும் படிக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் கொத்து கொத்தாக சாகிறதுங்கிறது எங்கேயுமே நடக்கல. இந்திய ஒன்றியமும் வேடிக்கை பார்க்குது, தமிழ்நாடு அரசும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுலதான் இதுதான் இது நடந்துகிட்டு இருக்கிற இந்த தற்கொலைன்னு சொல்லுகிற இந்த பச்சை படுகொலையை விட கொடூரமான வன்முறை எதுன்னா இதான், இந்த வேடிக்கை பார்க்கறதுதான். சாக சாக இன்னும் சாகுங்க அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசு அதையெல்லாம் ஒரு கொண்டாட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறதான். மோடி அவர்களுக்கு இதை பத்தி தெரியாதா? அல்லது தமிழ்நாடு அரசை ஆண்டுகிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வழியெல்லாம் தெரியாதா? எங்கள் வீட்டு பிள்ளைகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் நீட்டுங்கிற எமனுக்கு நாங்க பழி கொடுத்துருக்கோம். இப்ப எங்கள் வீட்டு பிள்ளைகள் சாக கூடவே எங்கள் பிள்ளைகளை பெற்றவர்களும் சாகிறதுங்கிறது இந்த பாவமும் இந்த சாபமும் ஒரு நாளும் சும்மா விடாது. அதாவது இந்திய ஒன்றியத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க மருத்துவத்தை ஆண்ட மாபெரும் உன்னதமான மருத்துவர்கள் எங்கள் தாய்மொழி தமிழ படிச்சுட்டு மருத்துவர் ஆனவர்கள் தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது இந்த ஒன்றியத்துக்கு, இந்திய ஒன்றியத்துக்கு பொறுக்கல. எந்த மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட சீட்டுகள், கிட்டத்தட்ட 10,000 நெருங்கிருச்சு மருத்துவ படிப்பு இந்த சீட்டுன்றது இந்திய ஒன்றியத்தில் எங்கேயும் இல்லை. இதை தாங்கிக்க முடியாத இந்திய ஒன்றியம் சிபிஎஸ்இ உள்ள கொண்டு வந்தது, நீட்டை கொண்டுட்டு வந்தது. இன்னைக்கு வெள்ள வெள்ளையா இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு மாணவன் கதறி பேட்டி கொடுத்தான், நான் நீட்டில் படித்து மிக குறைஞ்ச மார்க் வாங்கி 25 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மண்ணில் லஞ்சம் தலைவரித்து ஆடுது. நீங்க கோச்சிங்கிறதுல கொள்ளையடிக்கிற இந்த கூட்டம் இருக்குது இல்ல, அந்த கூட்டம்லாம் என்ன அங்கீகாரத்தோட இங்க கொள்ளையடிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்திய ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குது, தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்குது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்க வந்துட்டோம்னா ஒரு ரகசியம் இருக்கு, முதல் கூட்டத்தொடர்லயே நாங்க நீட்ட ஒழிப்போம்னு. தமிழ்நாடு அரசும் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்ட்டையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வரப்போற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் நீங்க கேளுங்க. அப்ப நீங்க ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் கொடியாத்துனுங்கிறதுக்காக நீங்க பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் செத்துக்கிட்டே இருக்கு, நீங்க வந்து மாலைப்பட போறீங்க. இன்னும் எத்தனை பிள்ளைகளுக்கு மாலைப்பட போறீங்க? இந்திய ஒன்றிய அரசு துரோகம் செய்யுது, மன்னிக்கவே முடியாத துரோகம் செய்யுது, அதுல மாற்று கருத்து இல்ல. சமீபத்தில் கவர்னர் சொல்றார், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத ஈவு இறக்கம் இல்லாத சொல்றார், அரக்கத்தனத்தோடு சொல்றார், என்கிட்ட கையெழுத்து போடுகிற பொறுப்பு இருந்தா நீட்டுக்கு ஒரு நாளும் கையெழுத்து போட மாட்டோம்னு. நீங்க பேசுங்க, பாவங்களை நீங்க சம்பாரிச்சுட்டே இருங்க. அதாவது மதுரவிய சாபமிட்டு எரித்தவள் எங்கள் கண்ணையே, தமிழனுடைய சாபம் இட்ட சாபம் முட்டியதுன்னு இந்த மண்ணில் அறம்பாடுனதுக்கு பிறகு நடந்த அந்த 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 சொல்ல முடியாத ரணங்கள்லாம் இந்த தேசம் பார்த்துருக்குது. தமிழர்களுடைய சாபம், அது எங்க வீட்டு பிஞ்சு பிள்ளைகளுடைய இந்த பேரிழப்பு இந்த தேசத்தை ஒரு நாளும் சும்மா விடாது. நீங்க கொரோனா வந்ததுக்கு பிறகும் இவ்வளவு பெரிய ஆட்டம் போடுறீங்கன்னா இதை விட அழிவெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய மரணத்தால் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறத அடி வைத்து பெருநெருப்போட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட் கூட தான் சொல்லிச்சு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு, மத்திய அரசு ஒருபோதும் இனி நடக்காதுன்னு சொல்லிச்சு, தமிழ்நாட்டு தலைவர்கள் ஆட்சியாளர்கள்லாம் கைவிரிச்சாங்க. மதுரை அவனியாபுரத்துக்கு போய் நாங்க போராடல, அடித்த போது ரத்தம் சிந்தனத்துக்கு அப்புறம் சீறி நிக்கல, மெரினா நிறைஞ்சதுக்கு பிறகு இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சு? ஐயோ எங்கள்கிட்ட வராதிங்க, உங்க சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் போடுங்க, தீர்க்கமான சட்டம், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லல. அப்ப அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது மாற்று வழி என்ன அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு ஏன் முடிவு பண்ணல? அல்லது ஜல்லிக்கட்டை போல மெரினாவை திறந்து விடுங்க, நீட்டை ஓட ஓட அடிச்சு துரத்துறோம். நீட்டை எவன் அதிகாரத்தோட திணிக்கிறானோ அவர்கள் இந்த மண்ணில இருந்து இல்ல, இந்த தேசத்தில இருந்த ஜனநாயக வழியில் அப்புறப்படுத்துறோம். ஏன் நீங்க மெரினாவை இழுத்து பூட்டுறீங்க? ஏன் உங்களுக்கு பயம்? அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது நான் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட 20 மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட, அதாவது
நம்ம காமராஜர் அரங்கத்தில் நீட்டுக்கு எதிராக நீங்கள் அனுமதிச்ச, நீங்கள் ஒப்பந்தம் செய்த, அல்லது நீங்கள், அதாவது ராஜன் ஐயா, சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் அவரை தலைமையாக போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்லூரி மாணவர்களோட நாங்கள் நீட் எதிர்ப்பு மாநாட்டு நடந்தோம். அப்ப உங்களை வந்து அண்ணா அறிவாலயத்தில் பார்த்தோம். நீங்க எதிர்கட்சி தலைவர், நாங்க சொன்னோம் நீட்டை காங்கிரசும் நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொண்டு வந்தீங்க, நீட்டை இந்த மண்ணிலிருந்து துரத்துறது உங்களுடைய கடமையும் உரிமையும் நேருக்கு நேராக சொன்னோம். நீங்க திருச்சி சிவா அவர்களை அனுப்பி வச்சீங்க. ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற கல்வியாளர்களும் மருத்துவ ஆளுமைகளும் நீதியரசர்களையும் அத்தனை பேரையும் கொண்டு அந்த மாநாடு நடத்தினோம். நீங்க நீட்டுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நாங்க அவங்களை குற்றம் சொல்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. இந்திய ஒன்றிய அரசு எவ்வளவு திணிச்சாலும் நீங்க 39 MP இருக்கீங்கல்ல, சிண்டை பிடிச்சு உழுக்க வேண்டியதானே, அங்க போய் என்ன பெஞ்சு துடைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் நீங்க போராடல? அப்ப பேரிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இங்க வந்து நாங்க எழுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க வந்து ஒரு சுண்டக்காத்தனமான ஒரு கீழ்த்தனமான நடந்துட்டு இருக்கிற அதிகாரிகள்லாம் நாங்க பார்த்து நாங்க நீட்டு விலக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றீங்க? அதிகாரம் சட்டமன்றத்தில் இருக்கு, 10 கோடி மக்களும் ஓட்டு போட்டு உங்களை அனுப்பியிருக்காங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இன்னும் வந்து நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து நிக்கும் போது நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன ரகசியம்? உங்கள்கிட்ட ரகசியம் இல்லைன்னா எங்கள்கிட்ட நேரடியான எங்களுடைய யுத்தம் இருக்கு, ஜனநாயக யுத்தம் இருக்கு. ஜல்லிக்கட்டு போல எங்களை அனுமதிங்க, நாங்க பெற்றுக்கிறோம். நீட்டு அங்க இருந்து ஓட ஓட விரட்டுறோம். 100% நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். முதல் கூட்டத்தொடர்லயே நீட்டை விளக்கிறோம் சொன்னீங்கல்ல, எந்த வார்த்தை கொண்டு சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள்? இதெல்லாம் முடிச்சு நீங்க சொல்லக்கூடாது. ஜனநாயகத்தினுடைய எங்களுடைய உரிமை, நீட்டை நீங்க விளக்குவீங்களா? இங்க இருக்கிற கலெக்டர், இங்க இருக்கிற அதிகாரிகள், இங்க இருக்கிற அமைச்சர், நீங்க விளக்குவீங்களா? சாவரது எங்க வீட்டு பிள்ளைங்க, நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த உரிமை இல்ல, ஜனநாயகத்தில் எங்களுக்கு பேசுற உரிமை இல்லையாப்ப. யாரு ஜல்லிக்கட்டுக்கு யாரு ரத்தம் சிந்தினது? மதுரை அவனியாபுரம் போய் யாரு நீட்டுக்காக அனிதா வீட்டில் போராடிட்டு நானு, என் மேல மட்டும்தான் வழக்கு இருக்கு. 40 நாள் கையெழுத்து போடுறதுக்கு என்ன தண்ணி இல்லாத காட்டுன்னு அரியலூருக்கு அனுப்புனாங்க. அரியலூர்ல காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போட்டோம். நானு எங்கள் வீட்டு பிள்ளைகள் சாகும், நாங்களும் மாலைப்பட வருவோம், நீங்களும் மாலைப்படுவீங்க, எங்க மேல வழக்குகள் கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? அதனால தமிழ்நாடு அரசு, நான் சொல்றது நீங்க மட்டும் காரணம்னு சொல்லல, எங்களால முடியும்னு சொன்னதுனால நீங்க நீட்டை இந்த மண்ணில இருந்து விளக்குங்க, இல்லாட்டி இப்பனா நீங்க ஒதுங்கிக்கீங்க, போராட்டத்தை எங்கள்கிட்ட கொடுங்க. ஜல்லிக்கட்டில் எப்படி நாகரிகமாக போராடினோமோ, எப்படி மெரினாவில் நின்று கம்பீரத்தோட ஜல்லிக்கட்டை மீட்டமோ, அதுபோல நீட்டை இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஜனநாயக வழியில் ஓட ஓட அடித்து துரத்துறோம். அதனால மோடி அவர்களுக்கும் சொல்கிறோம், நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறோம், நீங்கள் தமிழர்கள் பாவத்தை வாங்கிக்காதீங்க, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, முடியலன்னா அந்த உரிமையை மீட்கிற அந்த பொறுப்பை எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.